யோபு அதிகாரம் 38 வசனங்கள் 27 41 வரை. வெள்ளத்துக்கு நீர்க்கால்களையும் இடி முழக்கங்களோடு வரும் மின்னலுக்கு வழிகளையும் பகுத்தவர் யார்? மலைக்கு ஒரு தகப்பனுண்டோ? பனித்துளிகளை ஜனிப்பித்தவர் யார்? உறைந்த தண்ணீர் யாருடைய வயிற்றிலிருந்து புறப்படுகிறது? ஆகாயத்தினுடைய உறைந்த பனியை பெற்றவர் யார்? ஜலம் கல்லுருவம் கொண்டு மறைந்து ஆழத்தின் முகம் கெட்டியாய் உறைந்திருக்கிறதே. அருமீன் நட்சத்திரத்தின் சுகிர்த சம்பந்தத்தை நீ இணைக்கக் கூடுமோ? அல்லது மிருக சீரிஷத்தின் கட்டுகளை அவிழ்ப்பாயோ? ராசிகளை அதனதின் காலத்திலே வர பண்ணுவாயோ? துருவச்சக்கர நட்சத்திரத்தையும் அதைச் சேர்ந்த நட்சத்திரங்களையும் வழிநடத்துவாயோ? வானத்தின் நியமங்களை நீ அறிவாயோ? அது பூமியை ஆளும் ஆளுகையை நீ திட்டம் பண்ணுவாயோ? ஏராளமான தண்ணீர் உன்மேல் சொரிய வேணும் என்று உன் சத்தத்தை மேகங்கள் பரியந்தம் உயர்த்துவாயோ? நீ மின்னல்களை அழைத்தனுப்பி அவைகளை புறப்பட்டு வந்து இதோ இங்கே இருக்கிறோம் என்று உனக்கு சொல்லும்படி செய்வாயோ? அந்த கரணங்களில் ஞானத்தை வைத்தவர் யார்? உள்ளத்தில் புத்தியை கொடுத்தவர் யார்? ஞானத்தினாலே கொடிமாசிகளை எண்ணுபவர் யார்? தூளானது ஏக பாலமாகவும் மண்கட்டிகள் ஒன்றோடொன்று ஒட்டிக்கொள்ளவும் ஆகாயத்து துருத்திகளில் உள்ள தண்ணீரை பொழிய பண்ணுகிறவர் யார்? நீ சிங்கத்துக்கு இரையை வேட்டையாடி சிங்கக்குட்டிகள் தாங்கள் தங்கும் இடங்களில் கடந்து கெபியிலே பதிவிருக்கிற போது அவைகளின் ஆசையை திருப்தியாக்குவாயோ? காக்கை குஞ்சுகள் தேவனை நோக்கி கூப்பிட்டு ஆகாரமில்லாமல் பறந்து அலைகிற போது அவைகளுக்கு இரையை சவதரித்து கொடுக்கிறவர் யார்? பிரியமானவர்களே, யோபின் புத்தகத்திலிருந்து இன்றைக்கு விசுவாசிகளாக நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய மிகப்பெரிய சத்தியங்கள் என்ன? அது எப்படி நாம் நம்மை சுற்றி இருக்கிற கடவுளை அறியாத மக்களுக்கு குருட்டாட்டத்திலும் மூட நம்பிக்கையிலும் தங்களை அழித்து கொண்டிருக்கிற மக்களுக்கு தேவனுடைய மகிமையை, வல்லமையை, மீட்பை நாம் அறிவிக்கவே சரிங்களா? ஏன் கடவுள் மனிதனோடு பேசுகிறார் என்பதற்கு ஒரு சில காரணங்களை நம்ம படித்தோம். மனிதன் தன்னில் தான் சக்தியற்றவன் என்பதை கடவுள் அவனுக்கு உணர்த்துகிறார் சரிங்களா? ஆக நம்முடைய வாழ்க்கையின் சூழ்நிலைகளிலே ஒரு நெருக்கடியை கடவுள் அனுமதித்து, நெருக்கடி நான் புரிதுங்களா, ஆங்கிலத்தில் கிரைசிஸ், ஒன்றும் உங்களால் செய்ய முடியாது, அந்த நிலைமைக்கு மனிதனை கொண்டு வந்து, என்னப்பா உனக்கு ஏதாச்சும் சக்தி இருக்குதா, உன்னால் என்ன முடியும், இந்த பிரச்சனைக்கு உன்னிடத்துல பரிகாரம் உண்டா, இதிலிருந்து நீ விடுதலை பெற முடியுமா, இப்படி கேள்வி கேட்குற. எப்படி சார் கடவுள் பேசுகிறாரு? நம்ம படுக்கையில் தான் இருப்போம் இல்லைங்களா, பேச்சு நம்ம வராது, காதில் எந்த சத்தமும் கேட்காது. ஆனால் கடவுள் நமக்கு ஒரு இருதயம்னு கொடுத்துருக்காரு, மனசாட்சின்னு ஒன்று கொடுத்துருக்காரு, சிந்திக்கும் திறன் ஆங்கிலத்தில் ரீசன் என்று ஒன்று கொடுத்துருக்காரு, அதன் மூலமாக அப்படியே பேசியிருக்காரு. என்னப்பா நல்ல தெளிவாக இருக்கிறியா, இந்த வாழ்க்கையில் எதை தேடி நீ ஓடினாய், பணத்துக்காகவா, பதவிக்காகவா, சுகத்துக்காகவா, இன்பத்துக்காகவா, எதுக்காக இப்போ ஓடின, அது இப்போ உனக்கு இருக்குதா இல்லையே, இப்போ எது வாழ்க்கை? அப்போ கடவுளாகிய என்னை நீ தேடினாயா, புரியுதுங்களா? இந்த கேள்விலாம் வருங்க. அதாவது சில பேர் என்ன சொல்கிறாங்க, கோமா ஸ்டேஜுக்கு போயிடுறாங்க, சுய நினைவு அற்றவர்களாக போயிடுறாங்கன்னு சொல்கிறோம், அந்த நிலைமை வேறங்க. நம்ம சுய நினைவில் இருக்கிறோன்னு வச்சுங்க, இந்த எண்ணங்கள் தான் நமக்குள்ளே வரும் இல்லைங்களா. வாழ்க்கை என்பதை கடவுள் நமக்கு கொடுத்தா நான் என்ன செய்து கொண்டு இருந்தேன் அந்த வாழ்க்கையை கொண்டு? பிரியமானவர்களே, அப்படிதான் யோபை கொண்டு வந்து கடவுள் ஒரு நிலையிலே நிறுத்தி பேச ஆரம்பிக்கிறார். இது யோபுக்கு மட்டும் இல்லைங்கம்மா, கடவுள் தாம் படைத்த எல்லா மனு மக்களோடும்
இந்த முறையில் தான் பேசிக்கொள்கிறேன். இதை நீங்க மறந்துடக்கூடாது, சரிங்களா? யோபு 38, 39, 40 அதிகாரங்கள் எல்லாம் இறை இயலிலே கடவுளின் பொதுவான வெளிப்பாடு என்று ஒரு கோட்பாட்டை கூறுவது. God's general revelation. கடவுள் தாம் படைத்த மனிதனோடு, அவன் அறிக்கொருவனா இருக்கலாம், அந்தமான் நிக்கோபார்ல இருக்கிற ஒரு இன மனிதனா இருக்கலாம், காங்கோல இருக்கிற நர மாமிச பட்சினியா இருக்கலாம், யாராக கடவுள் பேசுகிறார். ஏன் கடவுள் மனிதனோடு பேச வேண்டும்? அந்த மனிதனை தமது சாயலாக படைத்தார், அதான் ரொம்ப முக்கியம். அவனுக்கு அது தெரியாது, புரியுதுங்களா? இப்ப ரோட்ல போயிருக்கிறாங்க நிறைய பேரு, தெரியுமா? இல்ல பெரிய தத்துவ ஞானிகள்லாம் நம்ம நாட்டுல இருக்கிறாங்க, அவங்களுக்கு தெரியுமா கடவுளுடைய சாயலில் நாங்கள் படைக்கப்பட்டிருக்கிறோம்? தெரியாது. இப்படி கடவுளுடைய சாயலிலே படைக்கப்பட்ட காரணத்தினாலே அவர்கள் கடவுளுக்கு முன்பாக நிறுத்தப்பட்டு நியாயம் தீர்க்கப்படுவார்கள். சரியா? என்ன தம்பி தங்கச்சி, நடுத்தீர்ப்பு நாள், நியாய தீர்ப்பின் நாள் ஒன்று உண்டு. அந்த நாளிலே மனிதன், மனுக்குலம் கடவுளுக்கு முன்பாக பதில் சொல்ல வேண்டும். அப்ப ஐயோ இயேசுவே ஆண்டவரே யாருன்னு தெரியாத உண்மை அப்படின்னு யாராச்சும் சொல்லுவாங்கன்றீங்க. பிலிப்பியர் 2:10-11, இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால்கள் யாவும் முடங்கும்படிக்கும் பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து வே கர்த்தர் என்று அனைத்து நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணப்படிக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான தந்தருளினார். அது நடக்கணும் இல்லைங்களா? அதுக்காக இப்ப மனிதன் இடத்துல பேசிக்கொண்டு ஒருவரும் போக்கு சொல்ல இடமில்லை. எனக்கு கடவுள் தெரியாதுங்க, நான் இயேசுவின் நாமன்ற ஒரு பேரையே கேட்டது இல்லைங்க, பைபிளை கண்ணால பார்த்தது இல்லைங்க. இதெல்லாம் அந்த நாளிலே ஏற்றுக்கொள்ளக்கூடிய பதில்கள் அல்ல, சரிங்களா? கடவுள் தாம் படைத்த மனிதனோடு தம்மை வெளிப்படுத்தும்படியாக இந்த படைப்பின் மூலமாக வெளிப்படுத்துகிறார். அது போதும், சரிங்களா? பொதுவான வெளிப்பாடு. ஆக யோபு 38, 39, 40 நீங்க தொடர்ந்து படிப்பீர்கள். கடவுளுடைய பதில் யோபுக்கு, யோபுவே உன் இடையை கட்டிக்கொண்டு எனக்கு எதிராக நில், உன்னிடத்துல நான் கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறேன், இதெல்லாம் உனக்கு தெரியுமா? தெரியுமாப்பா. பனித்துளிக்கு தகப்பன் யார் தெரியுமா? மின்னல்களை நடத்துகிறவர் யார் தெரியுமா? சமுத்திரத்துக்கு எல்லையை நியமித்தவர் யார் தெரியுமா? பூமிக்கு அஸ்திவாரத்தை போட்டவர் யார் தெரியுமா? கூப்பிடும் காக்கை குஞ்சிகளுக்கு இரையை கொடுப்பவர் யார் தெரியுமா? எதாச்சும் தெரியுமா உனக்கு? எதுக்குப்பா வளரின்னு இருக்கிற, ரொம்ப தெரிஞ்ச மாதிரி அப்படின்ற. அங்க வாச பாருங்க, அருமின் நட்சத்திரம், மிருக சிருஷ்டித்தின், இதெல்லாம் அதனதின் காலத்திலே வர செய்து கொண்டிருக்கிறேனே, அதனுடைய முறைகள் உனக்கு தெரியுமா? அப்ப என்ன சார் இந்த கடவுளுடைய முதல் பதில் என்ன? அதன் கருப்பொருள் என்ன? மனிதனே, உன்னை சுற்றி இருக்கிற இந்த படைப்புகள் என்னை குறித்து பேசிக் கொண்டிருக்கின்றன. உனக்கு கண்ணு தெரியுதா? காண்கிற கண் உனக்கு இருக்குதா? இருக்குதா அப்படின்னு கேட்க. அதாவது நீ காணக்கூடிய, நீ உணரக்கூடிய, நீ அறிந்திருக்கக்கூடியவைகளின் ஆரம்பம் உனக்கு தெரியலையே, என்னை பத்தி எப்படி உனக்கு தெரியும்? ஏன்பா அப்படி பேசின்னு இருக்கிற அப்படின்ற கடிந்து கொள்ளுகிறார், சரிங்களா? எந்த சூழ்நிலையில பேசினாருமா? யோபு நிறைய பேசிட்டாரு, புலம்பிட்டாரு, ஐயோ கடவுள் எனக்கு நீதி செய்யல, கடவுளுடைய ஆளுகை வந்து நீதியானவைகள் அல்ல, நான் அந்த கடவுளுக்கு பயந்து உத்தமனாக வாழ்ந்ததெல்லாம் வேஸ்ட், இனிமேல் பிரயோஜனம் இல்லை அப்படின்ற நிலைமைக்கு போயிட்டேன். அப்பதான் பேச ஆரம்பிக்கிறேன். என்ன தம்பி, ஆகையினால உங்க வாழ்க்கையில நெருக்கடி, தோல்வி,
தனிமை ஒரு நாள் வரும். எதற்கு கடவுள் அதை அனுமதிக்கிறார்? கடவுளியார் கடவுளுடைய கருணை எப்படிப்பட்டது, கடவுள் இவ்வளவு அற்புதமாக உன்னை வழி நடத்தினார் என்பதை நீ உணர வேண்டும். மனிதன் அறிவினாலும் சக்தியினாலும் மட்டுப்பட்டவன், ஒரு மரியாதையான வார்த்தை மட்டுப்பட்டவன், கீழ்த்தரமான வார்த்தை அவன் தூசிக்கு சமானம். இந்த தூசி தன்னை படைத்த கடவுளை பார்த்து, கடவுளை எனக்கு பதில் சொல்லுன்னு கேட்குது. எவ்வளோ ஒரு ஆணவம் இருக்குனுங்க இல்லை நீங்க. அங்கதான் யோபு அந்த ஒழுக்கத்தை நீதியை நேர்மையை மீறுகிறார். நல்லா கவனிச்சுங்களா, யோபு நீதிமான். அவர் வாழ்ந்த காலத்தில் விக்கிரக ஆராதனை நிறைந்த காலத்தில், ஐம்பூதங்களை மக்கள் வணங்கி கொண்டிருந்த காலத்திலே, யோபு பரிசுத்தராகிய கடவுளை அருபியாகிய கடவுளை ஆராதித்தவர். அவனே தவறு செஞ்சிட்டான். அப்ப நீங்களும் நானும் தவறு செய்ய மாட்டோமா? எப்ப தவறு செய்வோம்? நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு இக்கட்டான சூழ்நிலையை கடவுள் அனுமதிக்கும் போது. இன்னொரு கேள்வி, யோபு தேவனுடைய பிள்ளையாக இருந்த காரணத்தினாலே ஒரு படி மேலாக சென்று கடவுள் தம்முடைய வார்த்தையின் மூலமாக பேசினார். சங்கீதம் 19 சங்கீதக்காரன் என்ன சொல்றாருங்க, வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது, ஆகாய விரிவு அவருடைய கரங்களின் கிரியையை. ஆமா, இதுதான் பொதுவான வெளிப்பாடு. ஆக எந்த மனிதனும் கடவுள் எனக்கு தெரியாது, கடவுள் யார், ஏன் நான் கடவுளை தொழுது கொள்ள வேண்டும், இப்படியெல்லாம் கேள்வி கேட்பானால், கடவுள் இந்த படைப்பின் மூலமாக அவனோடு பேசிக் கொண்டிருக்கிறார். சரிங்களா? ஆனா அது மட்டும் போத, 3 பார்த்தீங்கன்னா, அவைகளுக்கு பேச்சும் இல்லை வார்த்தையும் இல்லை, அவைகளின் சத்தம் கேட்கப்படுவதில்லை. God speaks through the creation. But nobody listens. அந்த சத்தம் யாருக்கு கேட்கறது இல்ல, அதான் போயிருக்கிறேன். சூரியனுக்கு கோயில் கேட்டு கும்பிட்டுங்க, அதுக்கு பொங்கல் வையன்றான். இல்ல என்னடா பொங்கல் பண்டிகைனா, இயற்கைக்கு நன்றி சொல்றான் அப்படின்னு ஒரு கத்தோலிக்க பாதிரியாரு புக்கில் எழுதுகிறார். நம்ம சொல்றாரு இயற்கைக்கு நன்றி சொல்றாங்க. அப்ப இந்த இயற்கையை படைத்தவர் யார்? அப்ப அவருக்கு யார் நன்றி சொல்றது? அவனுக்குன்னே அவன் அதை எடுத்து போடுறான். இவ்வளவு தான்டா கிறிஸ்தவம். இங்க பாருங்க, இந்த தினமலர்னு ஒரு பத்திரிகை வருதுங்க, என்னென்ன தப்பு கிறிஸ்தவங்க செய்யறாங்களோ கரெக்டா அதை மட்டும் எடுத்து போட்டுன்னு இருப்பான். அதுக்காக அந்த பேப்பர் நான் வாங்குறேன். எப்படி சொல்றான் பாத்தீங்களா, இருந்தாலே இயற்கையை படைத்த கடவுளுக்கு நன்றி சொல்லணும் தான் நம்ம எழுதணும். பொங்கல் பண்டிகை தமிழர் பண்டிகை, தமிழனாக நாம் என்ன செய்யறோம், இயற்கைக்கு நன்றி செய்யறோம். இந்த இயற்கை தன்னால முளைச்சுன்னு வந்துச்சா? இந்த கிறிஸ்தவம் எங்க போயின்னு இருக்குது? தமிழர் பண்டிகை, தமிழர் கொண்டாட்டம், தமிழர் கலை, இதுதான் சார் முக்கியம். இப்ப குருடனா இந்த வெளிப்பாட்டை பெற்ற மனிதன் பார்த்தீங்களா, நல்லா கவனிக்கிறீங்களா? அது மட்டும் இல்ல, முதல் முதல் இந்தியாவுக்கு ஜான் பால் II என்கிற போப் வந்த 80களில் பாம்பேல வந்து இறங்குற. இவ்வளவு டிவி வசதி எல்லாம் அப்ப கிடையாதுங்க. அப்ப அந்த பேப்பர்ல போடலாம், இந்த ஜான் பால் விமானத்தை விட்டு இறங்கின உடனே குனிந்து அந்த ஏர்போர்ட்ல குனிந்து இந்த தரைக்கு முத்தம் கொடுக்குற. இதுக்கு என்ன விளக்கம் கொடுக்கறது? யோசனை பண்ணிப்பா, எதுக்கு போய் பூமிக்கு முத்த கொடுத்துருக்கிற? பூமி தாயா? இஸ் எர்த் இஸ் மதர் ஆஃப் நேச்சர். என்ன செய்யறான் தாளு, எடுத்து பாச்சு பாருப்பா. இதுதான் உன்னை வாழ வைக்கும் தெய்வமா அந்த பூமியா? இப்ப கடவுள் எங்க இருக்கிறாரு? இப்ப இவ்வளோ பெரிய கடவுள் இவ்வளவு அண்ட சராசரங்களை படித்து மனிதனோடு பேசி கொண்டிருக்கிறாரு, அதை விட்டானுங்க. சூரியனை வணங்குறான்றான், பூமிய தாயின்றான், இயற்கையை தெய்வம்ன்றான். யோபு காலத்துல கல்வி கிடையாது, அறிவியல் கிடையாது, ஆராய்ச்சி கிடையாது, ஒன்னும் கிடையாது சார். ஏதோ மக்கள் மூட நம்பிக்கையில வாழ்ந்தாங்க செஞ்சாங்கன்னா ஏதோ கொஞ்சம் பொருத்தமா இருக்குது. இவ்வளவு அறிவு, இவ்வளவு கண்டுபிடிப்புகள், இவ்வளவு ஞானம்,
பெற்ற இன்றைய மனிதன் என்ன செய்து கொண்டிருக்கிறான்? ரோமர் முதலாம் அதிகாரம் தாங்க இன்றைக்கு நம்முடைய செய்தி, படிங்க பார்க்கலாம் இல்லைங்களா. 21:22 படிங்க. அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் சோத்திரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள். உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருளடைந்தது. அவர்கள் தங்களை ஞானிகள் என்று சொல்லியும் பைத்தியக்காரராகி, 25 வசனம், தேவனுடைய சத்தியத்தை பொய்யாக மாற்றி சிருஷ்டிகரை தொழுது சேவியாமல் சிருஷ்டியை தொழுது சேவித்தார்கள். அவரே என்றென்றைக்கும் ஆத்தீங்களா? ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கா. நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா, சகோதர சகோதரிகளே, இவ்வளவு நாகரிகம், அறிவியல், தத்துவம் இவ்வளவு மனிதன் பெற்றிருந்தும் அவன் அடிப்படையிலே குருடனாக இருக்கிறான். யார் சிருஷ்டிகர், இது சிருஷ்டி என்கிற அந்த வித்தியாசம் தெரியல பாருங்க. நம்ம எல்லாம், நமக்கெல்லாம் குழந்தை பிறந்துச்சு வளர்ந்துச்சு, நம்ம குழந்தைங்க என்ன பண்ணுது, சில நேரம் முட்டை முட்டை அழகான முட்டை அது 10 மாசம் 11 மாசத்துல தூக்கி போடுது, கொஞ்ச நேரம் அதை கீழே விட்டுருங்க, மண்ணை எடுத்து நக்கி நிக்குது. அந்த அந்த குழந்தைக்கு முட்டைக்கும் மண்ணுக்கும் வித்தியாசம் தெரிஞ்சுதா? அந்த நிலைமையில இன்னைக்கு மனுஷன்தான், கரெக்டுங்களா? யார் கடவுள், எது பூமின்ற அந்த வித்தியாசம், இதுதான் பரிசுத்தாவியானவரின் கிருபை. இன்றைக்கு உங்களுக்கு எனக்கு அந்த வித்தியாசம் தெரியுதுன்னா, அது தேவன் நமக்கு கொடுத்த கிருபை, வெளிப்பாடு, அருள். இஸ் எ ஸ்பெஷல் ரெவலேஷன். சங்கீதம் 19:7 வசனம், கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறதுமாயிருக்கிறது, கர்த்தருடைய சாட்சி சத்தியமும். அந்த காரணத்து நிமித்தம் இப்போது யோபோடு கடவுள் பேசி கொண்டிருக்கிறார். என்னப்பா யோபு, இவ்வளவு ஒரு அறிவியலியாக முட்டாளாக நீ போயிட்டியப்பா, என்னுடைய வல்லமையை நான் சிருஷ்டிப்பில் வெளிப்படுத்தி இருக்கிறேன், என்னுடைய ஞானத்தை நான் வெளிப்படுத்தி இருக்கிறேன், என்னுடைய நன்மை சொருப தன்மையை. ஒவ்வொரு காரியத்திலும் வெறும் அழகு மட்டுமல்ல, ஞானம் மட்டுமல்ல, நன்மை, த குட்னஸ், குட்னஸ். இவ்வளவு நாளை இதை நீ அனுபவித்துக் கொண்டும் என்னுடைய நீதியையும் பரிசுத்தையும் அறியாம இப்படி புலம்பிட்டியப்பா, நாம் என்ன செய்யறோம்? வார வாரம் ஆண்டு ஆலயத்துக்கு வந்து தொழுது கொள்ள வருகிறோமா? ரொம்ப நல்லது. மெய்யாகவே என்னுடைய இதயத்திலிருந்து, இந்த கடவுளுடைய கரத்திலிருந்து பெற்ற நன்மைகளுக்காக நன்றி சொல்றோமா? எவ்வளவு நாம் நன்றி சொல்ல முடியும்? கடவுளுக்கு முன்பாக நம்மை தாழ்த்துகிறோமா? பெருமை கொள்ளுகிற மனிதன் நன்றி சொல்ல மாட்டான். என்ன பெரிய சோறு, என்ன பெரிய தண்ணி, விளங்குதுங்களா? வெள்ளம் வந்துச்ச, அப்ப பாத்தீங்களா, கொடி சுவர் எல்லாம் கத்துனாங்களே, பிச்சை எடுக்கிற மாதிரி ஹெலிகாப்டர்ல இந்த உழுந்த பொட்டலத்தை தேடினு ஓடினாங்களே, அப்ப தெரிஞ்சுதான் இன்னும் பெரிய சோறுன்னு. கடவுள் அங்க கொண்டு வந்து நிறுத்துவார். சரி, நான் மறுக்கிறதுக்கு முன்னால இன்னொரு காரியத்தை சொல்லிடுறேன். இந்த ராசி பலன், இனி கூட ராசி பலன்லாம் நிறைய வந்திருக்கும் நினைக்கிறேன் பத்திரிகையில, இல்ல சார்? ஆமாங்க, இத 4 நட்சத்திரம் என்னென்னமோ சொல்றானுங்களே, கணிப்பிடுறேன், அதை பண்றேன், இதை பண்றேன். December 1st-2nd சென்னையில வெள்ளம் வரும் சார், 12 சிருஷ்டிகள் தானே ராசி பலனே, எல்லா ராசியும் சுத்தமா முழுகிடுவீங்கன்னு சொல்றாங்க. சொன்னப்பா இன்னும் அதை நம்பினுக்கிறானுங்க பாருங்க, இதுதான் குருட்டாட்டம். விளங்குச்சிங்களா? மனிதனுடைய அறிவு எவ்வளவு கடுமையான ஒரு குருட்டாட்டத்தில் இருக்குது பாருங்க. அதை தான் இங்கு ஆண்டவர் கடிந்து கொள்ளுகிறார். யோபினிடத்தில் கடினமாய் பேசுற மாதிரி தெரியுதுங்க, ஆனா யாரிடத்தில் கடவுள் பேசுகிறார்? தம்மை அறியாத, தமது வல்லமையை உணராத, தமக்கு பயப்படாத, தமக்கு மகிமை செலுத்தாத ஒவ்வொரு மனிதனோடும் கடவுள் கடுமையாக பேசிக் கொண்டிருக்கிறார். மனிதனே நீ யார், உன்னால் என்ன செய்ய முடியும் இல்லைங்களா? அப்ப என்ன செய்யணும்? மனம் திரும்பவே, அது யோபானாலும் சரி யாரானாலும் சரி. இந்த குருட்டாட்டத்தை
அவ்வளவு எளிமையா நீங்க சொல்லிடுக்கிற ரோமர் முதலாம் அதிகாரத்தின் வேகம் கவனிச்சிங்களா? பயங்கரமான ஒரு குருட்டாட்டம் இல்லமா. 2 Corinthians 4:4, தேவனுடைய சாயலாயிருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாயிராத படிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்கள் மனதை குருடாக்கினான். அதாங்க நம்ம நாட்டின் மக்களுடைய இன்றைய நிலை, குருடாக்கப்பட்ட மனம். ஆங்கிலத்தில் மைண்ட் என்ற வார்த்தை, அதை விட ரொம்ப பெரிய வார்த்தை ரீசனிங் பவர். பகுத்தறியும் திறனை மனிதன் இழந்து விட்டான். ரீசனிங், படைக்கப்பட்ட ஒரு பொருள் எப்படா கடவுளா இருக்க முடியும்னு அவனால சிந்திக்க முடியல பார். 2 Corinthians 4:6, இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை நம்முடைய இருதயங்களில் தோன்ற பண்ணும் பொருட்டாக வார்த்தைகளா. ஆனாதான் இன்னைக்கு இந்த அருபியாயிருக்கிற கடவுளை, ஆவியாயிருக்கிற கடவுளை, பரிசுத்தராகிய கடவுளை, சிருஷ்டிகராகிய கடவுளை தொழுது கொள்ள இங்க இவ்வளவுதான் பேர் தான் வந்துடும். இது பேருக்கு இந்த மகிமையின் அறிவாகிய ஒளி அவர்களுடைய இருதயங்களிலே பிரகாசிக்கவில்லை. எவ்வளவு வேதனையான ஒரு நிலை சரிங்களா. கடவுள், அதாவது யோபோடு இந்த 38:39 எடுத்துக்கொண்டார், என்ன பேசுகிறார்? தம்முடைய படைப்புகளை மகிமையை குறித்து வெளிப்படுத்துகிறார் இல்லைங்களா. வேகமா நான் சொல்லிடுறேன். அதாவது பூமி அஸ்திபார போடப்பட்டது 4:1, சமுத்திரத்தின் எல்லையை ஸ்தாபித்தது 8-11, பூமியை ஆள இரவையும் பகலையும் ஏற்படுத்தினது 12-13, மற்றும் சாவு, சாவின் வாசல் என்பதை கடவுளுக்கு, the place of death, the door of death, அது எங்கே இருக்குது 16-18, பனிமழையும் கல்மழையும் இல்லைங்களா. யோசுவா காலத்தில் கல்மலை வந்தது என்று சொல்கிறோம்ல, மீட்டியார், அதை பற்றி கடவுள் பேசுகிறார். தாம் படைத்த நட்சத்திர கூட்டங்களை குறித்து கடவுள் பேசுகிறார். மனிதனுடைய சிந்திக்கும் திறமையை குறித்து கடவுள் பேசிக் கொண்டிருக்கிறார். விலங்கினத்தின் தன்மையை, வீரியத்தை கொண்டு கடவுள் ஆக இவை அனைத்தும் என்ன சார்? படைப்புகள். யோபுவே, நீ என்னை காண வேண்டுமானால், என்னை யார் என்று நீ தெரிந்து கொள்ள வேண்டுமானால், என்னுடைய மகிமையை உணர வேண்டுமானால், இந்த படைப்பை பார்த்தா போதுமேப்பா, ஒரு பூவை பார்த்தா போதுமே, அந்த பூ என்னுடைய மகிமையை வெளிப்படுத்தும். அப்ப எப்படி இந்த கடவுளை பற்றிய உண்மையை, அறிவை, உணர்வை, உணர்வுன்றது ரொம்ப முக்கியமான விஷயமா, அது கூட மனுஷன், ஆங்கிலத்தில் the consciousness of God, அதை கூட மனிதன் இழந்துட்டான். அப்பனா அவன் மிருகமா இருக்கான். இது எப்படி நடந்தது? இதை தான் நாம என்ன சொல்றோம்? ஆதாமின் பாவ வீழ்ச்சி என்று சொல்லுகிறோம். ஆதாம் கடவுளை எதிர்த்து கலகம் செய்த படியினாலே பாவத்தின் சாபத்துக்குள்ளானான். அவன் ஆவியில் மரித்து போனான். தன் மனதில் பகுத்தறியும் திறனை இழந்து போனான். நீங்க ஆறறிவுன்னு சொல்றோம் இல்லைங்களாமா, பகுத்தறிவு, பகுத்தறிவு, நல்லது கெட்டது, இதெல்லாம் நம்ம சும்மா சொல்லி நிற்க வேண்டியதுதான். இங்க நல்லது கெட்டது மட்டும் இல்லமா, படைத்தவர் யார், படைக்கப்பட்டது எது, இந்த அறிவை ஆதாம் இழந்து போனான். ஆகையினால்தான் அவன் இருள் ஆகிய குருட்டாட்டத்துக்குள்ளே வைக்கப்பட்டிருக்கிறார். சிருஷ்டிகரை தொழுது சேவியாமல் சிருஷ்டியை தொழுது சேவிக்கிறவனாக மனிதன் மாறி போனான். அதுல யோபு இருக்கிறார். யோபு விதி விலக்கல்ல, யோபு அங்கதான் சரிங்களா. அப்ப கடவுள் எதை கொண்டு மனிதனோடு பேசுகிறார்? தாம் படைத்த படைப்பின் மூலமாக மனிதனோடு பேசுகிறார். ஏன் கடவுள் மனிதனோடு பேசுகிறார்? ரோமர் 1:18, சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிற மனுஷனுடைய எல்லாவித அவபக்திக்கும் அநியாயத்துக்கும் விரோதமாய் தேவ கோபம் வானத்திலிருந்து வெளிப்படும். என்னங்க அவபக்தி? சிருஷ்டிகருக்கு பதிலாக
இவன் உருவாக்கின தெய்வங்களை வழிபடுவது. இன்னைக்கு அதான நடக்குது நம்ம நாட்டில். யாரா மெய்யான கடவுள், யார் சிருஷ்டிகன்னு யாராச்சும் ஒரு கேள்வி கேட்கிறாங்க? கேட்க மாட்டான். வா, எவனோ சாப்பிட்ட எச்சல் இருக்குது இல்லையா, எச்சல் இருக்குது அதுல பொருண்டுக்குப்பா. பொருண்டுக்கிறேன் சார், டிவியில காமிச்சானே. ஒரு குறிப்பிட்ட வகுப்பா சாப்பிட்ட எச்ச இலைய கொண்டாந்து போடுறான். அது ரொம்ப சீரியஸா பொருள் போற புண்ணியம்மா. யோசனை பண்ணுங்க சார், நமக்கு ஜீரணம் பண்ணவே முடியல. இவெல்லாம் ஒரு மனிதன், இவனுக்கு ஒரு மதம், எவ்வளவு பெரிய துரோகம். இவளுக்கே கடவுள் வேடிக்கை பார்த்துன்னு எதுக்கு வேடிக்கை பார்க்கணும்? வானத்தில் இருந்த தேவ கோபம் வெளிப்படும். நானு புற மதத்தர மட்டும் இல்லம்மா, கிறிஸ்தவத்துல சிலை வணக்கம் இல்லைங்களா? உங்களுக்கு தெரியலன்னு சொல்லு. என்ன பண்ணார் கிறிஸ்துமஸ் அன்னைக்கு போப்பு? அதான் கரெக்டா காமிக்கிறான் டிவியில, பாத்தீங்களா? டிவியில என்னடா பண்றாரு போப்புனா, ஒரு பொம்மைய வச்சுன்னு முத்தம் குத்துங்க. அது என்ன அந்த போக்கஸ் பண்ணி இந்தியாவில போடுறான் பாரு. என்னடா இவனுக்கெல்லாம் யோகியம் பாக்கல நீங்க? பொம்மை சார், சூப்பர் பொம்மை, ஒரு அழகான பொம்மை. அவர் தான் இயேசுவான். அதுக்கு நம்ம போப்பு வந்து முத்தம் குத்துன்னுக்கிறேன். என்ன கிறிஸ்தவம் இது? எனக்கு ஒண்ணுமே புரியல. ஜாக்கிரதையா இருங்க. கடவுள் தமது மகிமையை ஒருவனுக்கு விட்டு கொடுக்கும். உங்களுடைய வாழ்க்கையில சிந்தனையில கூட நீங்க அப்படி சிந்திப்பீர்களானால் அதற்கான பலனை சந்திப்பீங்கம்மா. எனக்கு தெரிஞ்ச பல குடும்பங்கள், இப்படி விக்கிரக ஆராதனைக்கு சென்ற குடும்பங்கள் இருந்த இடம் தெரியாம மறைக்கப்பட்டார், பைத்தியம் ஆயிட்டாங்க நிறைய பேர். கிறிஸ்தவ விசுவாசத்தை விட்டு இந்த உலக நன்மைக்காக இந்துக்களாக மதம் மாறினவர்கள் பைத்தியம், they become mad. சும்மா விளையாட்டுக்கு சொல்ல. இன்னொரு கடுமையான பதத்தை பவுல் அப்போஸ்தலன் பயன்படுத்துகிறார் ரெண்டு இடத்துல. அவர்களை நான் சாத்தானுக்கு ஒப்பு கொடுத்தேன், பரிசுத்தரை விட்டு நீங்கள் விலகி விசுவாச துரோகம் என்கிற செயலுக்கு செல்வீர்களானால் சாத்தானுடைய துன்புறுத்தலுக்கு உங்களுடைய ஆத்மா, உங்க சரீரம் இல்ல, உங்களுடைய ஆத்மா, அவன் தான் பைத்தியக்காரனா மாறுவான். தேவனுடைய கோபம் வெளிப்படும். சரி, யோபோடு கடவுள் எப்படி பேசினார், ஏன் பேசினார்ன்றதுக்கு ஒரு சில பதில்களை நம்ம பார்க்கணும். எப்படி பேசினார்? நீங்க நான் போன கடந்த வாரமே சொன்னேன், கடவுள் பெருங்காற்றில் இருந்து பேசினார். அது என்ன சார், இஸ் இட் மீனிங்ஃபுல் வேர்ட்ஸ், அண்டர்ஸ்டாண்டபிள் வேர்ட்ஸா இருந்ததா? அது எப்படி சார் கடவுள் அப்படி பேச முடியும், இவ்வளவும் எப்படி சார் அது எழுத முடியும், அப்படிலாம் நம்ம சிந்திச்சோம் இல்லையா போன வாரம். இப்ப இன்னொரு கருத்தை சொல், God spoke to Job to his reason and to his conscience. இது ரெண்டு தான். இப்ப சிந்தனை பண்ணுங்க, எல்லா மனிதரோடும் கடவுள் அவனுடைய மனதிலே சிந்திக்கும் திறனிலே பேச முடியும். அதே மாதிரி அவனுடைய மனசாட்சி, அதை படைத்தவர் கடவுள், அந்த மனசாட்சியோடு கடவுள் பேச முடியும். இதை திருப்பியும் கொஞ்சம் மாத்தி சொன்னீங்கன்னா, இந்த படைப்பு மூலமாக கடவுள் தம்மை வெளிப்படுத்துகிறார் சொன்ன இல்லைங்களா, அந்த படைப்பு மனிதன் அந்த படைப்பை சிந்திக்கும் பொழுது இல்ல சிருஷ்டிகரை அவன் அடையாளம் காண வேண்டும். சிருஷ்டி சிருஷ்டிகரை சுட்டி காட்டுகிறது, அதுதான் ரீசன். அப்படி சிந்திப்பதற்காக தான் மனிதனுக்கு அந்த திறமை கொடுக்கப்பட்டது. எல்லாத்தையும் ஆராய்ச்சி பண்ணிட்டு கடவுள் இல்ல, இதெல்லாம் பரிணாம கொள்கைனால வந்ததுன்னு சொல்றதுக்கு அவனுக்கு அறிவு கொடுக்கப்பட்டது. நீங்க புரிஞ்சுதா, எவல்யூஷனிஸ்ட்னு சொல்றோம் பாருங்க. இவ்வளவு ஆராய்ச்சி பண்ண ஒரு மனிதன் கடவுள் இல்லை என்று சொல்வதற்கு ஆண்டவர் அறிவை கொடுத்தார். கடவுளே சிருஷ்டிகர், கடவுளே என் ஆண்டவர். ஆக கடவுள் சிருஷ்டிகராக நான் அறியும் பொழுது அவரை நான் தன்னால நான் அவரை தொழுது கொள்ள, ஸ்பான்டேனியஸ்லி ஐ வில் வர்ஷிப் ஹிம். அதை தான் யோபு செய்வார். யோபுனுடைய முடிவில் கடவுள் தம்மை வெளிப்படுத்தின உடனே யோபு சாஷ்டாங்கமாய் விழுந்து கடவுளை தொழுது கொள்வார். நீங்க ஏதாச்சும் தொழுது கொண்டீங்களா? இல்லை யோசனை. இப்ப ஏன் சார் ஒருத்தன் தொழுது கொள்ள, அவனுக்கு கடவுள் சிருஷ்டிகர் என்றே தெரியவில்லை. முதல் நிலை அதான். இரண்டாவது நிலை, இந்த சிருஷ்டிகராகிய கடவுள் எனக்காக இந்த உலகத்திலே இரட்சகராக வந்தார்
என்பது அற்புதமான ஒரு தேவனுடைய வெளிப்பாடு. சரிங்களா? ரொம்ப நேரம் யோசனை. நீங்க எப்படி கிறிஸ்துவுக்குள்ள வந்தீங்க? ஏன் கிறிஸ்துவை விசுவாசித்தீர்கள்? எவ்வளவு பேருக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்படுது? எவ்வளவு பேர் பைபிளை படிக்கிறாங்க? நீங்களும் நானும் தானே பைபிளை படிக்கிறோம். சோ மெனி மில்லியன்ஸ். ஏன்னா எல்லாரும் ஆண்டவரை விசுவாசிக்கவில்லையே, எல்லாரும் ஆண்டவரை தொழுது கொள்ளவில்லையே. ஏன்? அவர்களுக்கு அந்த கிருபை அளிக்கப்படவில்லை. உங்களுக்கு தேவன் அந்த கிருபையை தந்திருக்கு. அப்ப எவ்வளவு பயத்தோடு நடுக்கத்தோடு நம்முடைய ரட்சிப்பு நிறைவேற நாம் பிரயாசப்பட வேண்டும். எவ்வளவு பயத்தோடு நான் தேவனை ஆராதிக்க வேண்டும். சரிங்களா? கடவுள் யோபினுடைய ரீசனிங் பவர் மைண்ட் மற்றும் அவனுடைய மனசாட்சியோடு பேச ஆரம்பிக்கிறார். யோபு இந்த படைப்பின் மகத்துவங்களை நோக்கி பார்க்க, எவ்வளவு மகத்துவமான செயல்கள் இந்த படைப்புகள், அவருடைய வல்லமையை, அவருடைய ஞானத்தை, அவருடைய பரோபகார நன்மையை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறது இரவுக்கு இரவு. சரிங்களா? அது மாத்திரமல்ல, கடவுள் ஏன் யோபோடு இந்த படைப்பின் மூலமாக பேசினார்? மனிதனே, இந்த படைப்பு என்பது உன்னை சார்ந்ததல்ல. The whole creation is independent of man. இன்னைக்கு மனிதர் சொல்றான், அன்னைக்கு யோபு சொன்னதை விட இன்னைக்கு நிறைய பேர் சொல்றாங்க, சார் இதை கண்டுபிடிச்சிருக்கிறோம், எக்ஸ்ரே கண்டுபிடிச்சிருக்கிறோம், அணு கண்டுபிடிச்சிருக்கிறோம், அடடா. அப்படியாப்பா, மனிதனே, இந்த அனைத்து படைப்புகளும் உனக்கு அப்பாற்பட்டவைகள், உன்னை சார்ந்தவைகள் அல்ல, உன்னுடைய ஆளுகைக்கு உட்பட்டவைகள் அல்ல. அதுதான் யோபுக்கு விலக்கி கொண்டது. ஒரு நாளுக்கு ஒரு சிங்கத்துக்கு உன்னால தீனி போட முடியுமா? ஒரு காக்கை குஞ்சுக்கு உன்னால தீனி போட முடியுமா? என்னடாப்பா பேசினுகிறேன் நீ, எவ்வளவு பெரிய அறிவு. மனிதன் நினைக்கிறான் எனக்கு எவ்வளவு சக்தி இருக்குது. அப்படியாப்பா, உனக்கு ரொம்ப சக்தி இருக்குதா? 39 அதிகார படிச்சுப்பார். இந்த கடவுளால் படைக்கப்பட்ட விலங்கினங்கள், அந்த விலங்கினங்களை ஒன்ன உன்னால அடக்க முடியுமா? ஒரு விலங்கை உன்னால வழி நடத்த முடியுமா? திமிங்கலம் சொல்றேன் சார், திமிங்கலம் எத்தனை டன்னு மீன் சாப்பிட தெரியுமா உங்களுக்கு? டன்னு. ஒரு திமிங்கலத்துக்கு உன்னால தீனி போட முடியுமா? என்னப்பா பேசினீங்களா? எதை காட்டுகிறார்? மனிதனுடைய இயலாமையை காட்டு. அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு? யோபுவே, நீ வாழ்கிற இந்த பூமி ஆனாலும் சரி, இந்த படைப்பானாலும் சரி, இவைகள் எல்லாம் உன்னை விட மேம்பட்டவைகள், அற்புதமானவைகள், தேவனுடைய அற்புத செயல்கள். என்ன சூரியனோ சந்திரனோ நீ கூப்பிட்டா வந்துருவாங்களா? எப்படிங்க வந்துருவாங்க? என்னப்பா வளர? இவைகளை சிருஷ்டித்தவர் நான், இவைகளை ஆளுகிறவர் நான், இல்லைங்களா? அது மாத்திரம் அல்ல, மனிதன் அறிவுக்கு உட்பட்டவன், அறிவிலே மட்டுப்பட்டவன், சக்தியற்றவன் என்பதை யோபு உணர்ந்து கொள்ள வேண்டும். இப்படி உணரும் பொழுது அவன் கடவுளை கடவுளாக அங்கீகரித்து தொழுது கொள்ளுகிறான். கடவுள் ஏன் யோபோடு பேசினார்? ஐயா எனக்கு இந்த கஷ்டங்கயா, ஐயா பிள்ளைங்கெல்லாம் செத்துட்டாங்கயா, இதெல்லாம் பெரிய விஷயம். இந்த நெருக்கடியினாலே யோபு கடவுளுக்கு செலுத்த வேண்டிய கனத்தை மகிமையை செலுத்தவில்லை, தொழுது கொள்ளவில்லை. ஞாபகம் வச்சுங்க, நிறைய பேருக்கு அப்படிதான் ஆயிருதுங்க. வாழ்க்கையில சோதனைகள் வரும்போது, பிரச்சனைகள் வரும்போது, அல்லது மரணம் என்பது நிகழும் போது, இந்த கடவுள் கைவிட்டாரு. We failed to worship God. ஏன் நாம் கடவுளை தொழுது கொள்ளவில்லை? கடவுளுடைய ஞானத்தை கேள்வி கேட்கிறோம், கடவுளுடைய வல்லமையை கேள்வி கேட்கிறோம், கடவுள் ஏன் இந்த தீமையை தடுக்கவில்லைன்னு கேள்வி கேட்கிறோம். 1008 கேள்வி கேட்டுக்கின்னு கடவுளை தொழுது கொள்ளாம போயிருந்தோம். அப்ப ஏன் கடவுள் தம்மை சிருஷ்டிகராக வெளிப்படுத்துகிறார்? மனிதனே, நீ முதலாவது தொழுது கொள்ள வேண்டும்பா, அதுதான் உன்னுடைய கடமை, உன் மேல் விழுந்த கடமை. வேற ஒண்ணு நீ பேச வேண்டிய அவசியமே கிடையாது. எல்லா சூழ்நிலைகளிலும் என் ஆண்டவரை நான் தொழுது கொள்ளவேன். உங்களை பார்த்து இந்த கேள்வி கேட்கிறேன், உங்க வாழ்க்கையில உங்க வயசெல்லாம் கணக்கு போட்டுங்க, எத்தனையோ சூழ்நிலையை கடவுள் அனுமதித்தார், உங்களுக்கு விளங்காத புரியாத காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில நடந்தது, தொழுது கொண்டீர்களா? அப்படி இல்லைன்னா உங்கள் விசுவாசம் சரியில்லை. கடவுள் எது என்ன செய்யலாங்க? என்னுடைய உணர்ச்சியை பொறுத்ததோ, என்னுடைய அனுபவத்தை பொறுத்ததல்லோ கடவுளின் உண்மை. எனக்கு தெரியல சார்,
எனக்கு புரியல சார் அப்படின்னு சொல்றதுனால கடவுள் இல்லாம போயிருக்கிறீங்க. ஆனால்தான் வேதம் சொல்லுது தேவன் இல்லை என்று மதிகேடன் சொல்லுகிறான். அவன் மதிகேடன். உன்னுடைய அனுபவத்தை சப்ஜெக்டிவ் சொல்லுவாங்க, உன்னுடைய தனிப்பட்ட அனுபவத்தை பொறுத்ததல்ல கடவுளுடைய இருத்தல் தன்மை. யோபுவே நீ தொழுது கொள்ளவே. தொழுகை என்றால் என்ன? கடவுளுடைய சித்தத்துக்கு, கடவுளுடைய நீதிக்கு, கடவுளுடைய ஞானத்துக்கு நான் தலை வணங்குகிறேன். சரிங்களா? முன்ன ஒரு தடவை நான் சொல்லியிருக்கிறேன், மறுபடியும் சொல்றேன். வில்லியம் கேரி இந்தியாவுக்கு வந்து ஒரு இந்த இல்லையா நீல கம்பெனி, இண்டிகோன்னு சொல்ற இல்லையா, நீலம் போடுற கல்கத்தாவிலே சரம்பூர் கல்கத்தாவிலே அந்த நீலம் கம்பெனியில ஒரு மேனேஜரா இருக்கிறார். ஏன்னா ஒரு ஆங்கிலம் தெரிந்தவர். நீல கம்பெனில நம்ம நீலம் போடலங்க, துணி துவைக்க நீலம் போடல. அந்த கம்பெனியில அவர் மேனேஜரா இருக்கிறாரு. அந்த கம்பெனியிலேயே அவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார், வங்காள மொழியை கற்று வேதத்தை வங்காள மொழியிலே மொழிபெயர்த்து கொண்டிருக்கிறார். ஒரே நேரத்தில் அதே செஞ்சிருக்கிறார். கம்பெனியில தான் இருக்கார் 10 மணி நேரம். ஆனா அந்த கம்பெனி பாட்டுக்கு அதை வேலை அவங்களா செஞ்சுட்டு இருக்காங்க. அதை சூப்பர்வைஸ் பண்றாரு, கணக்கு எழுதுறாரு. அதே நேரத்தில் என்ன செய்யறாரு, வேதத்தை வங்காள மொழியிலே மொழிபெயர்த்து இருக்கிறார். கிட்டத்தட்ட 20 ஆண்டுகள் அதை மொழிபெயர்க்கிறார். இவ்வளவு கடினமான ஒரு உழைப்பு, எத்தனை மணி நேரம் யோசனை பண்ணீங்களா? ஒரு நாள் காலையில வந்து கம்பெனியை திறக்க வந்தார். இந்த கம்பெனி எரிந்து சாம்பலாய் போனது. நல்லா கவனிச்சீங்களா வார்த்தைய? அந்த கம்பெனி முழுவதும் அது கெமிக்கல் தானம்மா, அந்த பவுடர் எரிந்து சாம்பல் பாக்குறாரு. இவருடைய அந்த எழுதின வங்காள மொழியில பேப்பர் தானே அப்படியே சாம்பல். அது மாத்திரம் தானா, இங்கிலாந்து தேசத்திலிருந்து கொண்டு வந்த ஈய அச்சுக்கள், முதல் முறை இங்கிலாந்திலிருந்து அச்சு இயந்திரம் கொண்டு வரப்பட்டு, அந்த அச்சு இயந்திரம் எப்படி இருக்கும், அந்த அச்சு இயந்திரம் எப்படி வேலை செய்யும், அதில் எப்படி அச்சடிக்கணும்னு யாருக்கும் தெரியாது. இவர் தான் செய்ய போற. அந்த அச்சு இயந்திரம் வந்து இறங்கி இருக்குது, அந்த அச்சுகள் எல்லாம் இருக்குது. அத்தனை அந்த ஈய அச்சுக்களும் உருகி அப்படியே கிடைக்குது. கீழே கேள்வி, கடவுள் ஏன் இதனை அனுமதித்தார்? உங்களுக்கு எல்லாம் ரொம்ப பதில் தெரியுமா? இதுக்கு முன்னதாக அவருடைய மூத்த மகன் ஜான் மரித்து போனார். கவனிங்க, அதுக்கப்புறம் அவருடைய முதல் மனைவி 14 ஆண்டுகள் பைத்தியமாக இருந்து மரித்து போனார்கள். அதுக்கப்புறம் 2வது மனைவி திருமணம் செய்யற அந்த அம்மா அந்த ஹூப்ளி நதியில ஒரு போட்ல வரும்போது போட்டுக்கு கவிந்து அந்த அம்மா சேர்த்துட்டாங்க. அப்படியே படிச்சுனே வாங்க. இப்ப வந்து கம்பெனியை பார்த்தா எல்லாம் எரிஞ்சு சாம்பலா இருக்குது. இதுதான் கடவுளுடைய வழி நடத்துதலா? யோசனை பண்ணணுமா? கடவுள் எல்லாத்துக்கும் பதில் சொல்லிட்டாரா? வில்லியம் கேரிக்கு சொன்னாரு ஒன்னு சொல்லி. அப்ப ஜனலாம் கூடி இருக்குது சரிங்களா? அந்த கம்பெனிக்கு முன்னால வில்லியம் கேரி மண்டியிட்டு வங்காள மொழியிலே ஜெபம் பண்ணார். ஏன்னா அவங்க தானே தொழிலாளர்கள், தொழிலாளர்களா நிக்கிறாங்க, அவங்களுக்கு அது புரியணும்னு சொல்லி வங்காள மொழியிலே ஜெபம் பண்ணார். என்னங்க ஜெபம் பண்ணார்? ஒரே வாக்கியம் தாங்க, ஒரே வாக்கியம். நல்லா ஞாபகம் வச்சுங்க, பொலமீன்கள் மீன்லாம் இருக்கக்கூடாது. சர்வ வல்லமையுள்ள கடவுளே, உம்முடைய ஞானத்தினாலே இதை அனுமதித்தீர் என்பதை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன். உம்முடைய பணியை தொடர்ந்து நிறைவேற்ற அடியானுக்கு பலன் தாரும். ஆமென். அவ்வளவுதான் ஜபம். சும்மா உபவாச ஜபம், 24 ஜபம் மணில அதெல்லாம் பண்ணல. வில்லியம் கேரி இதெல்லாம் ஏன் பேசினுக்கிற உங்ககிட்ட? நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க, 24 மணி நேரம் ஜபம் பண்ண கடவுள் உடனே கேட்டுருவாரு? என்ன உலர் நிற்கிறது முக்கியம். அவர் என்ன சொன்னாரு, சர்வ வல்லமையுள்ள கடவுளே, உம்முடைய ஞானத்தினாலே இதை நீர் அனுமதித்திருக்கிறேன், இதை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன். உம்முடைய பணியை தொடர்ந்து செய்ய அடியேனுக்கு பலன் தாரும். ஆமே. நீ ஏன் பொறுமையிருக்கிற? புரியுதுங்களா? இதைதான் செய்யணும். யோபுவே நீ என்னப்பா செய்யணும்? இதை செய்யணும். கத்தர் கொடுத்தார், கத்தர் எடுத்தார். ரொம்ப நல்லது யோபு, ரொம்ப தெளிவா சொன்ன. ஐயோ கத்தர் என்னை புடமிட்டாலும்
நான் பொன்னாக விளங்குவேன், ரொம்ப கரெக்ட் யோபு. ஆனா அப்புறம் கொஞ்சம் புலம்பிட்டியப்பா. ஏன்னா கடவுளுக்கு தெரியாதா நம்முடைய சூழ்நிலைகள்? வில்லியம் கேரியர் கடவுள் அம்போன்னு விட்டாரா? வங்காள மொழி ஸ்கிரிப்ட் தாமா எரிஞ்சது. வில்லியம் கேரி 26 மொழியில வேதத்தை மொழிபெயர்த்தார். எப்படி கடவுளுக்கு உதவி செய்தார்? யோசனை பண்ணுங்க, அற்புதமான கடவுள். ஒரு மொழியில தான் எரிந்து போனது, 26 மொழியில வேதம் வெளியே வந்தது. அப்ப அங்கு சாத்தான் ஜெயித்தானா? சாத்தானுடைய சக்திகள், இருளின் சக்திகள் வெற்றி கொண்டதா? வில்லியம் கேரியை அழைத்த ஆண்டவர் வெற்றி கொண்டாரா? அதனாலதான் வில்லியம் கேரியினால சொல்ல முடிந்தது, எக்ஸ்பெக்ட் கிரேட் திங்ஸ் ஃப்ரம் காட், அட்டெம்ப்ட் கிரேட் திங்ஸ் ஃபார் காட். ஒரு பொன்மொழி, கடவுளிடத்தில் இருந்து பெரிய காரியங்களை எதிர்பார், கடவுளுக்காக பெரிய காரியங்களை சாதித்து முடி. அவன்தான் மனிதன். உங்க வாழ்க்கையில ஏதாச்சும் அப்படி நடந்திருக்குதா? நானும் கோயிலுக்கு வரேன், நானும் இதோ பண்றேன், என்ன பண்றேன், உனக்கும் தெரியல, யாருக்கும் தெரியல, புரிஞ்சிச்சுங்களா? நாமெல்லாம் ஒரு விசுவாசி, என்னத்தை சாதிக்க போறோம் இந்த உலகத்தில்? கடவுள் பேசுகிறார். நாம் மனம் திரும்ப தலைவணங்கி ஜெபிப்போம். இரக்கங்களில் ஐஸ்வர்யம் உள்ள நல்ல ஆண்டவரே, இந்த மாலை நேரத்திலும் நாங்கள் எங்களுடைய இயலாமையை, எங்களுடைய அறிவின்மையை, எங்களுடைய பெருமையை உணர்ந்து உமக்கு முன்பாக நாங்கள் தாழ்த்துகிறோம். நீர் மகத்துவம் உள்ள தேவன். முது படைப்புகளின் மூலமாக நீர் உமது வல்லமையை, மகிமையை வெளிப்படுத்துகிற இந்த அற்புத செயலுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்கள் விசுவாசம் ஒழிந்து போகாத படிக்கு தேவனே, உம்முடைய வசனத்தினாலும் உமது பசுத்தாவியின் வல்லமையினாலும் எங்களை பலப்படுத்து. நாங்கள் கலக்கத்தினாலே, அவிசுவாசத்தினாலே உம்மை மறுதளிக்காத படி அடிமைகளாகிய எங்களை உமது கிருபையினாலே பாதுகாத்துக் கொள்ளும். எங்களை சுற்றியுள்ள உம்மை அறியாத மக்களுக்கு உம்முடைய ஜீவனுள்ள வார்த்தையை, உம்முடைய இரட்சிக்கும் வல்லமையை பகிர்ந்து கொள்ள ஞானம் தான். எங்கள் அருமை இரட்சகர் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.